இனிய அந்த எட்டாவது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு. ஸோ இதில் அர்பன் மற்றும் ரூரலுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா. சரி, இப்போது நம்ம டாப்லேருந்து வந்துடலாம். அப்படிங்கிறப்போ அதாவது ப்ரைம் டைம் முதல் நான் ப்ரைம் டைம் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் சரிங்களா. சரி, மகாராஷ்டிர சீரியல் 1.72 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, தாலாட்டு சீரியல் 2.12 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, திருமகள் சீரியல் 2.96 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, செவ்வந்தி சீரியல் 3.16 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, அபியும் நானும் தொடர் 3.37 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க. இது கிளைமேக்ஸ் எபிசோட ரேட்டிங்ஸ் கிடையாது, கிளைமேக்ஸ் எபிசோடோட ரேட்டிங் அடுத்த வாரம் தான் வெளியாகும். பிரியமான தொழில் சீரியலோட ரேட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 3.45 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. அறிவி சீரியல் 4.21 அப்படிங்கிறதும், பாண்டவர் இல்லம் சீரியல் 4.37 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. இலக்கிய சீரியல் 4.77 மற்றும் அன்பிவா தொடர் 5.55 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. இதில் நாம் ப்ரைம் டைம் சீரியலில் முதல் மூன்று இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, முதல் இடத்துல இலக்கியா சீரியலும், இரண்டாம் இடத்துல பாண்டவர் இல்லமும், மூன்றாம் இடத்துல அறிவி சீரியலும் இருக்குது. சரி, ஆனந்த ராகம் 6.35 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்க, சுந்தரி சீரியல் 8.97 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, கண்ணானி கண்ணி சீரியல் 9.24 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, இனியா சீரியல் 9.31 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு, எதிர்நீச்சல் சீரியல் 9.48 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, வானத்தை போல சீரியல் 10.03 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க, கயல் சீரியல் 10.34 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்க. ப்ரைம் டைமில் முதல் மூன்று இடங்களில், முதல் இடத்துல கயல், இரண்டாம் இடத்துல வானத்தை போல, மூன்றாம் இடத்துல எதிர்நீச்சல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.